நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே வழிபாடு பிரதோஷம். அதில் மூன்று பிரதோஷங்கள் உண்டு: நித்திய பிரதோஷம், மாத பிரதோஷம், வருட பிரதோஷம். நாள்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்தை நித்திய பிரதோஷம் என்று சொல்லுகிறோம். மாதத்தில் 15 நாட்கள் வளர்பிறை திதி, மீதி 15 நாட்கள் தேய்பிறை திதி. வளர்பிறை திதியும் தேய்பிறை திதியும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் வருவதுதான் மாத பிரதோஷம். எல்லா பிரதோஷங்களும் சந்திக்கக்கூடிய இடம்தான் வருட பிரதோஷம், அதாவது மகா சிவராத்திரி. பகல் இரவை சந்திக்கும் சந்தியா வேளையில் வரக்கூடியதுதான் நித்திய பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை நாம் ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அதன் காரணம் என்பதை விளக்கக்கூடிய வீடியோ பதிவு தான் இது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் நல்லவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தார்கள். அதைதான் நாம் தேவலோகம் என்று சொன்னோம். அதன் பிறகு கெட்டவர்களும் நல்லவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டத்தை நாம் அசுரலோகம் என்று சொன்னோம். தேவலோகத்தின் தலைவனாக பிரகஸ்பதி இருந்தார். அசுரலோகத்தின் தலைவனாக சுக்கராச்சாரியர் இருந்தார். சுக்கராச்சாரியருக்கு மிருத்யு சஞ்சீவினி என்கிற மந்திரம் தெரியும். அவருடைய அசுரகுலத்தில் யாராவது மரித்து கீழே விழுந்தால் இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களை உயிரோடு எழுப்பி விடுவார். அதனால் அசுரகுலத்திற்கு அழிவே இல்லை. தேவலோகத்தின் பிரகஸ்பதி ஒரு நாள் ஒரு தந்திரம் செய்தார். தன்னுடைய மகனை சுக்கராச்சாரியரிடம் அனுப்பி வைத்து அந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டு வர சொன்னார். இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படவே அவன் கற்று வந்த மந்திரம் செயல்படாமல் போயிற்று. தேவலோகமே சோகத்தில் ஆழ்ந்தது. இனி நாம் சாகா வரம்பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். அமிர்தத்தை உண்டால் நாம் சாகா வரத்தை பெறலாம் என்று அவர்களுக்கு யோசனை வந்தது. ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று சொல்லுவார்கள். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அசுரர்களை கூட்டு சேர்த்து கொண்டார்கள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். அதற்கு மேரு என்ற மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடையத் தொடங்கினார்கள். என்ன இருந்தாலும் அசுரர்கள் அவர்களுடைய எதிரிதானே. அதனால் தேவர்கள் பாம்பின் தலையை அவர்கள் கையில் கொடுத்து விட்டார்கள். வாளை தேவர்களே பிடித்து கொண்டார்கள். கயிறு போன்று முன்னும் பின்னுமாக திரித்து கடலை கடையத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஆழகால விஷம் வெளியே வந்தது. விஷத்தை பார்த்தவுடன் தேவர்கள் எல்லோரும் பயந்து போய் சிவபெருமானிடம் ஓடி சென்று கதறி அழுதார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பதட்டத்தில் வலதுபுறம் இடதுபுறம் என்று தாறுமாறாக ஓடினார்கள். நடந்த விஷயத்தை அப்படியே சிவபெருமானிடம் சொன்னார்கள். ஒரு முறை சிவபெருமான் கண்ணாடியை பார்த்தபோது தன் அழகில் மயங்கி சுந்தரா வெளியே வா என்று அழைத்தார். அப்படி வந்தவர்தான் சுந்தரர். இந்த நிமிடத்தில் சுந்தரரின் ஞாபகம் வரவே சிவபெருமான் சுந்தரரை அதேபோல் அழைத்தார். சுந்தரா, ஆழகால விஷம் வெளிவந்தது, அது மொத்தத்தையும் நீ என்னிடம் கொண்டு வா என்று சுந்தரருக்கு ஆணையிட்டார். சுந்தரர் அங்கே சென்று ஆழகால விஷத்தை மொத்தத்தையும் அதை நாவல் பழ வடிவில் உருட்டி சிவபெருமானின் கரங்களில் கொடுத்தார். சிவபெருமான் அதை வாயில் வைத்தார். அது கண்டத்திற்கு வந்தவுடன் உமையவள் அதை தடுத்து நிறுத்தினாள். அவள் மெல்ல வருடவே அந்த ஆழகால விஷம் அமிர்தமாக மாறியது. சற்று நேரத்தில் சிவபெருமான் மயங்கி தரையில் சாய்ந்தார். 1.5 மணி நேரம் அவர் எழுந்திருக்கவில்லை. ஐயோ, சிவபெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று தேவர்கள் எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு சிவபெருமான் எழுந்து தாண்டவம் ஆட ஆரம்பித்தார். அதைத்தான் நாம் நடராஜர் தாண்டவம் என்று கூறுகிறோம். அது ஆனந்த தாண்டவம். நம் இதயம் ஒரு சிறு கோவில், அதில் நடராஜர் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் உள்ளிழுக்கும் வாசி காற்றானது நம் இதயத்தை சரியாக துடிக்க வைக்கின்றது. இதயம் துடிக்கும் போது நடராஜர் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த 1.5 மணி நேரத்தை தான் நாம் பிரதோஷமாக கொண்டாடி வருகிறோம். தினமும் பகல் இரவை சந்திக்கும் வேளையில் சூரிய வெளிச்சம் இருப்பதில்லை. பொழுதுதான் அத்தனை தோஷங்களும் பிரபஞ்சத்திலிருந்து நம்மை தேடி வரும். தோஷங்கள் அதிகரிக்கும் வேளை என்பதால் அந்த நேரத்தில் நாம் இறைவனை வழிபட வேண்டும். அதனால்தான் நாம் பிரதோஷ வழிபாடு செய்கிறோம். சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவத்தை எங்கே ஆடினார்? நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையில் ஆடினார். நந்தியம்பெருமான் யார்? அவர் சிவபெருமானின் முக்கிய சீடர். நந்தியம்பெருமான் சுவாசிக்கும் போது அந்த அசைவில் சிவபெருமான் தாண்டவம் ஆடினார். அதனால்தான் பிரதோஷ நாட்களில் கோவிலுக்கு
கோயிலுக்கு செல்லும்போது சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையில் குறுக்கே சென்று வழிபடுவதில்லை. ஏனென்றால் நந்தியம்பெருமானின் மூச்சு காற்றில்தான் சிவபெருமானே தாண்டவமாடுவார். இந்த பிரதோஷ நேரங்களில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் எல்லா தோஷங்களும் நீங்கும், நோய்கள் போகும், கடன் தொல்லை ஒழியும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் என்பதுதான் நம்பிக்கை. நன்றி.